ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் மிக நெருங்கிய விசுவாசியான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினரான முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா கடந்த ஜனவரி 4 கிழக்கு மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டார். கிழக்கு மாகாண ஆளுநராக ஹிஸ்புல்லா நியமிக்கப்பட்டதற்கு தமிழர் தரப்பினரால் ஆரம்பம் முதல் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வரும் நிலையில், கிழக்கு மக்கள் ஒன்றியம் ஜனவரி 11 கிழக்கு மாகாணத்தின் தமிழர் பகுதிகளில் முழுமையான கடையடைப்பு போராட்டத்தையும் முன்னெடுத்திருந்தது. அத்துடன் ஆளுநரை மாற்றுமாறு கோரி கடந்த 18 கையெழுத்து போராட்டத்தை தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி முன்னெடுத்திருந்தது. இந்த நிலையிலேயே கிழக்கு மாகாணத்தில் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள எம்எல்ஏ ஹிஸ்புல்லாவை தமிழ் மக்கள் ஏற்க மறுப்பு தெரிவித்து பூரண ஹர்த்தால் முன்னெடுப்பதற்கு மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் உணர்வாளர் அமைப்பு அழைப்பு விடுத்திருந்தது. இதன்படி இன்று வெள்ளிக்கிழமை மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் மக்கள் வாழும் பிரதேசத்தில் ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் தமிழ் மக்கள் செறிந்து வாழும் மட்டுநகர் கல்லடி, ஆரையம்பதி, களுவாஞ்சிக்குடி, பட்டிப்பளை, வெள்ளாவளி மற்றும் வாழைச்சேனை போன்ற பல பகுதிகளிலும் தமிழ் மக்கள் அவர்களது வர்த்தக நிலையங்களை மூடி தமது எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளனர். வர்த்தக சங்கம், தனியார் போக்குவரத்து சங்கம், தனியார் நிறுவனங்கள் மற்றும் அரசு திணைக்களங்களின் ஆதரவுடன் மிகவும் அமைதியான முறையில் ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் ஒரு சில பகுதிகளில் வீதியில் டயர்கள் எரிக்கப்பட்டு காணப்பட்டதுடன் தூர பிரதேசங்களுக்கான அரசு போக்குவரத்து சேவைகள் இடம்பெறுவதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். 4 வீதிகளிலும் சென நடமாட்டம் மிக குறைந்த அளவிலே காணப்படுகின்ற போதிலும், இலங்கை போக்குவரத்திற்கு சொந்தமான பேருந்துகள் மற்றும் ஒரு சில தனியார் பேருந்துகள் சேவையில் ஈடுபட்டு வருகின்றன. அரசு காரியாலயங்களுக்கு உத்தியோகத்தர்களும் பாடசாலைகளுக்கு ஆசிரியர்களும் சென்றுள்ள போதிலும் மாணவர்களின் வருகை குறைவாகவே காணப்பட்டுள்ளது. இதேவேளை கிழக்கு மாகாண ஆளுநராக எம்எல்ஏ ஹிஸ்புல்லா நியமிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மட்டக்களப்பு தமிழர் உணர்வாளர் அமைப்பின் தலைவர் பூரண ஹர்த்தால் அனுஷ்டிக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையிலேயே இந்த ஹர்த்தாலால் மாவட்டத்தில் ஒரு குழப்பகரமான சூழ்நிலை ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும், இதனால் பொதுமக்களின் அமைதிக்கு பங்கம் விளைவிப்பதுடன் பொதுமக்கள் பாதிக்கப்படுவர் எனவும் தெரிவித்து, கணபதி பிள்ளை மோகனை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 6 ஏறாவூர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு உத்தரவிடப்பட்டதாக ஏறாவூர் போலீசார் தெரிவித்தனர்.